சேலம் மாவட்டத்தில் கடந்த 3 தினங்களாக 100 டிகிரிக்கு மேல் வெயிலின் தாக்கம் அதிகரித்துள்ளதால் பொதுமக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இது குறித்து நமது செய்தியாளர் காமராஜ் அளிக்கும் தகவல்களை தற்போது பார்க்கலாம். தமிழகத்தில் கடந்த சில தினங்களாக வெயிலின் தாக்கம் அதிகரித்து காணப்படுகிறது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டத்தில் கடந்த 3 தினங்களாக 100 டிகிரிக்கு மேல் வெப்பம் அதிகமாக வீசுவதால் பொதுமக்கள் மற்றும் முதியோர்கள் அதிக அளவு பாதிப்பு அடைஞ்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கொரோனா தடுப்பு நடவடிக்கையாக 100 ஊரடங்கு அமலில் உள்ளதால் பொதுமக்கள் வீடுகளை விட்டு வெளியேற சூழல் இருப்பினும் வீடுகளில் மின்விசிறி பயன்படுத்தினால் முதியோர்கள் மற்றும் குழந்தைகளுக்கு அனல் காட்டு வீசுவதால் ஒரு பாதிப்பு ஏற்படுத்தியிருக்குது. இந்த கொரோனா தடுப்பு நடவடிக்கையால் வெளியூர்களிலிருந்து வரக்கூடிய பழங்களுடைய தட்டுப்பாடு ஏற்பட்டிருப்பதால் மக்கள் இந்த அனல் காட்டிலிருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்ள குளிர் சாதனங்கள் மற்றும் குடிநீர் போன்றவர்களை பயன்படுத்துவதற்கு ஒரு சிரமம் ஏற்பட்டிருக்கு. தொடர்ந்து சேலம் மாவட்டத்தை பொறுத்தவரை அதிகமான வெயிலின் தாக்கம் இருப்பதால் பொதுமக்கள் பெரும் பாதிப்பு அடைந்திருக்காங்க. சேலம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த சாலைகளிலும் பார்த்தீங்கன்னா காணொலிகள் அதிகமாக காணப்படுகிறது. ஒளிப்பதிவு சாரதியுடன் காமராஜ், நியூஸ் 7 தமிழ், சேலம்.